வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உதவி எண் மையத்தில் பணியில் சேர தமிழ் ஆங்கிலத்துடன் இந்தியையும் தகுதியாக அறிவிக்கப்பட்ட விவகாரம். இந்தி தேவையில்லை என்றும் தவறாக பதிவேற்றம் செய்த அதிகாரி சஸ்பெண்ட் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேருக்கும் வரக்கூடிய 14 தேதி வரை காவல் நீட்டிப்பு. எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் திமுக அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று விஜயை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வாழ்க வசவாளர்கள் என்றும் பேச்சு. திமுக வளர்வது பிடிக்கல, அதுதான் காரணம். அதனால தான் இன்றைக்கி யார் யாரோ வரவன்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்களே தவிர ஒரே வரையில் சொன்னால் என்ன சொல்வார்? வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வா சொல்லுவார். அதான் நான் சொல்ல முடியும். தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எங்கள் நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல. மக்களுக்கு பணியாற்ற அதற்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கல. போ திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவே விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பதாக முத்தரசன் விமர்சனம். விஜய் அரைத்த மாவையே அரைப்பதால் மாவுதான் வீணாக போகும் என்றும் பேட்டி. எதிரி மீறி பேசிட்டு இருக்காரு திமுக பத்தி, உங்களுக்கு கருத்து என்ன சார்? அவர் அதுக்காக தான் கட்சியை தொடங்கியிருக்காரு, சாடுறாரு. அதில் என்ன கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது? சீமான் சில நேரம் அம்பியாக இருப்பார், சில நேரம் அந்நியனாக மாறிவிடுவார். விஜய் பற்றிய சீமான் பேச்சு குறித்து பிரேம்லதா விஜயகாந்த் கருத்து. அவர் திடீர்னு அந்நியனா மாறுவாருங்க, திடீர்னு அம்பியா மாறுவாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் தம்பின்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதில் அவரு தான் சொல்லணும். எல்லாருக்கும் பேசுற சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு, அதுக்காக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது என்ற கருத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்தப்புறத்திற்கு சேவை செய்ய வந்தவர்கள் தெலுங்கர்கள் என்று கஸ்தூரி சர்ச்சை பேச்சு. அவர்கள் தமிழர்களா என்றும் கேள்வி. ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது தெலுங்கர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக கஸ்தூரிக்கு பாஜக கண்டனம். தன்னுடைய கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக நிர்வாகி பொங்கலடி சுதாகர் ரெட்டி வலியுறுத்தல். தெலுங்கர்கள் குறித்த தன்னுடைய பேச்சு திரித்து பரப்பப்படுகிறது. எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் சர்ச்சை பேச்சு குறித்து நடிகர் கஸ்தூரி விளக்கம். அதிமுக கிளை செயலாளர் கொலையை கண்டித்து சிவகங்கை எம்எல்ஏ தலைமையில் சாலை மறியல் போராட்டம். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரிக்கை. சிவகங்கையில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பதாகவும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் தடுத்திருக்கலாம் என்றும் விமர்சனம். திருநெல்வேலி, கோவை, தூத்துக்குடி, தென்காசி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் குடிமரத்தில் பணிகளை மேற்கொள்ள எதிர்ப்பு. தடுப்புகளை வைத்து அடைத்து காவலர்களுடன் தீட்சிதர்கள் வாக்குவாதம். சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் கொடிமர மாற்றம் உள்ளிட்ட புனரமைப்பு பணி செய்ய 15 தடை. சிதம்பரம் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவெற்றியூரில் 10 பிறகு திறக்கப்பட்ட பள்ளியில் மீண்டும் வாயு கசிவு. 8 மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளி மூடல் என்றும் அறிவிப்பு. பொள்ளாச்சி அருகே தரைமட்ட தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 குழந்தை மரணம். வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது உயிரிழந்த பரிதாபம்.
கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 14 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி மாற்றம். திருவிழாக்கள் காரணமாக நவம்பர் 13 தேதிக்கு பதில் நவம்பர் 20 தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலால் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்த சென்செக்ஸ். முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரம். டெட்ராய்டில் கமலா ஹாரிஸும் பென்சில்வேனியாவில் டிரம்பும் வாக்கு சேகரிப்பு. பெருவில் கால்பந்து போட்டியின் போது மைதானத்தில் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த கால்பந்து வீரர். காயமடைந்த 4 வீரர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கேரளா உட்பட 3 மாநிலங்களில் 14 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் தேதி மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 5 தொகுதிகள் மற்றும் கேரள மாநிலம் பாலக்காடு உட்பட 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரக்கூடிய 13 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வாக்குப்பதிவுக்கு குறுகிய நாட்களே இருந்த நிலையில் அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வரக்கூடிய 13 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருந்த 13 தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரக்கூடிய 20 தேதிக்கு மாற்றப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்ட தேர்தல் ஆணையம் காங்கிரஸ், பாஜக, பிஎஸ்பி, ஆர்எல்டி உள்ளிட்ட மாநில மற்றும் தேசிய கட்சிகள் நவம்பர் 13 தேதி வாக்கில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற உள்ளதால் வாக்குப்பதிவு குறையக்கூடும் என்று கேட்டுக்கொண்டதால் அதற்கிணங்க தேர்தல் தேதி மாற்றி அமைக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சியில் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரம் என்ன? நிச்சயமா தேவப்பிரியம், அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ளது நாட்டாக்குடி கிராமம். இங்க வந்து அதிமுக கிளை கலக்கிறாரா இருப்பவர் வந்து கணேசன். இவர் வந்து இந்த அதிகாலை வந்து ஒரு 5 மணி அளவில் வந்து இவர் ஒரு கடையை, ஒரு பெட்டிக்கடை நடத்துறாரு. பெட்டிக்கடையை திறப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது ஒரு இளைஞர் வந்து மர்ம நபர் வந்து இவரை வெட்டி கொலை செய்து விட்டு சென்று விட்டனர். அப்போ மானாமாரி டிஎஸ்பி நரேஷ் தலைமையினர் போலீஸார சம்பவம் எடுத்து போது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அதிமுக நிர்வாகி கொலையை கண்டித்து அதிமுக மாவட்ட செயலாளரும் சிவகங்கை தொகுதி எம்எல்ஏவான செந்திலான தலைமையில வந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு எடப்பாடி, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்போது அதே ஊரை சேர்ந்த குண்டுமணி என்ற இளைஞரை தற்போது கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த கொலை எதற்காக செய்யப்பட்டது என்று போலீஸ் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. சிதம்பரம்.